ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம மெரைன் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்சஸ் நம்ம இந்தியாவில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் சொல்லித்தராங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வரீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா துணுகுமுட்டை. ஸோ இந்த சேனலில் வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ், அந்த கோர்ஸுடைய காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பெஸ்ட்டு காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஜாபுக்கெலாம் போகலாம். ஸோ இந்த டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சேனலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு மெரைன் பயாலஜி, ஸோ இந்த கோர்ஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மெரைன் பயாலஜி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மெரைனில் அதாவது கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றியான ஒரு ஸ்டடீஸ் தான். ஸ்டடி அபவுட் மெரைன் லிவிங் ஆர்கானிசம்ஸ், இதை பற்றியான ஸ்டடீஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா மெரைன் பயாலஜி. ஸோ இந்த மெரைன் பயாலஜி படித்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த மெரைன் பயாலஜி கோர்சஸ் பிஎஸ்சி டிகிரியாகவும் இருக்குது, எம்எஸ்சி டிகிரியாகவும் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அங்கே வந்துட்டு மெரைன் பயாலஜி அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி கோவா, ஸோ அங்கே மெரைன் பயாலஜி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் கேரளா, அப்புறம் ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெரைன் பயாலஜி படிக்கலாம். அண்ட் தென் செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்டு எஜுகேஷன், இது தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெரைன் பயாலஜி படிக்கலாம். அதுக்கப்புறம் கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்டு ஓஷன் ஸ்டடீஸ், ஸோ இங்கே மெரைன் பயாலஜி அப்படிங்கிறது நம்ம படிக்கலாம். அதுக்கடுத்து சென்னையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அங்கே மெரைன் பயாலஜி இருக்குது, நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், ஸோ அங்கே மெரைன் பயாலஜி இருக்குது, படிக்கலாம். மெரைன் பயாலஜி படிக்க விருப்பம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஃபார் அட்மாஸ்பரிக் சயின்ஸ் டெல்லியில் இருக்குது, ஸோ அங்கே மெரைன் பயாலஜி கோர்ஸ் இருக்குது, படிக்க விருப்பம் உள்ளவர்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி கேரளாவில், ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு மெரைன் பயாலஜி அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி நம்ம தமிழ்நாடுக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெரைன் பயாலஜி கோர்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கோவா யூனிவர்சிட்டி, அங்கே நமக்கு மெரைன் பயாலஜி இருக்குது. அண்ட் தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் தமிழ்நாட்டில் இருக்குது, அங்கே நமக்கு மெரைன் பயாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெர்ஹாம்பூர் யூனிவர்சிட்டி ஒடிசாவில் இந்த மெரைன் பயாலஜி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிக்கட் கேரளாவில் இந்த மெரைன் பயாலஜி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் கர்நாடகா யூனிவர்சிட்டி, கர்நாடகாவில் மெரைன் பயாலஜி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெரைன் பயாலஜி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இத்தனை காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெரைன் பயாலஜி கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மெரைன் பயாலஜி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் நிறைய வந்துட்டு காலேஜஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா மெரைன் பயாலஜி நீங்கள் படிக்கணும் அப்படி விருப்பம் எடுத்தீங்கன்னா இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய மெரைன் பயாலஜி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ மெரைன் பயாலஜியில் நல்ல வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தது தான், அவங்க கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் பயாலஜி கோர்சஸை பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்துட்டு மெரைன் பயாலஜிக்கான காலேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை எப்படி உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், இனி வரும் வீடியோக்களில் மெரைன் பயாலஜி கோர்சஸான டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் மெரைன் பயாலஜி கோர்சஸ் காலேஜஸ் தான் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் நீங்கள்
தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துணுக்கு முட்டை அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும், இதோட எஜுகேஷன் பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம வந்துட்டு இருக்குது துணுக்கு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது, நம்மளுடைய ஃபேஸ்புக் லிங்க்கு இருக்குது, ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில தகவல்களோட கட்டாயமாக வரேன். இடையில் நம்ம வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் படித்தா எந்தெந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.